ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் வினிதா பேசுகிறேன். நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டியான அதுவும் சத்து மிக்க ஒரு உணவை பற்றி தாங்க பார்க்குறோம். அதுவும் நிமிஷத்தில் செஞ்சிடலாங்க. எதை பற்றின்னு கேட்குறீங்களா? நம்ம சிகப்பு அவல் பற்றி தாங்க. இது எல்லாருமே சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஏற்றது. வெயிட் லாஸ் இருக்கவங்களும் இதை எடுத்துக்கலாம், ப்ரெக்னென்ட் லேடிஸும் இதை எடுத்துக்கலாங்க. ரொம்ப ரொம்ப சத்து மிக்கது. குழந்தைங்களுக்கும் ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துர்லாங்க. வாங்க, இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி வந்துங்க சிகப்பவளை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி உதிரி உதிரியாக வர மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். கெட்டி அவள் தாங்க நான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. இது வந்துட்டு ஃபஸ்ட்டு ஒரு 2-3 முறை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் அதில் லைட்டாக தண்ணி நிற்கிற மாதிரி நீங்கள் விட்டுட்டிங்கன்னா 10 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுங்க. சரிங்க, இதை எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேன் எடுத்துக்கோங்க. ரெண்டு ஸ்பூன் இல்லைனா ஒரு 3 ஸ்பூன் நம்ம எடுத்துக்கக்கூடிய பொருளை பொறுத்து நம்ம வந்துட்டு ஆயில் எடுத்துக்கலாங்க. நல்லெண்ணெயே எடுத்துக்கோங்க, அது ரொம்ப சத்தானது, குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏற்றதுங்க. கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கிறோம். நமக்கு டேஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் உளுந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக. அதுக்கப்புறங்க ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் போட்டு கொஞ்சம் பொரிஞ்சதையும் சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயம் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது பெரிய வெங்காயத்தை விட ரொம்ப சத்து மிக்கது, ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணி விடுங்க சார், நல்லா வதங்கட்டும். இது கூடவே சும்மா பொடியை நறுக்கி வச்சுருக்க ஒரு பூண்டு வந்து சேர்த்துக்கிறேன் சார். இதுவுமே வெயிட் லாஸ்க்கு ஏற்றது. எல்லாத்துக்குமே நம்ம கொஞ்சம் பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா அது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கருவேப்பிலை, க்ரீன் சில்லி வேணும் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அப்படி இல்லைன்னா வரமிளகாவும் எடுத்துக்கலாம் நீங்கள். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஆனியன் வந்துட்டு வதங்கிடுச்சு. இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 கேரட்டை வந்து நான் துருவி வச்சுருக்கேன், அதை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. எந்த அளவுக்கு கேரட் ஆட் பண்ணுறீங்களோ ஃப்ரெண்ட்ஸ், அந்த அளவுக்கு இந்த டிஷ் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் உங்களுக்கு. நிமிஷத்தில் செஞ்சு கொடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சத்தானது குழந்தைங்களுக்கு. நீங்கள் இதில் இன்னும் வேறு ஏதாவது நீங்கள் வெஜிடபிள்ஸ் சேர்த்துனாலும் சேர்த்துக்கலாம், நல்லது தான். ஆனால் கேரட் வந்து கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த எண்ணெயிலே வதங்கிடும். அப்படி இல்லை உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கேரட்டும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். எந்த அளவு நீங்கள் வந்து அந்த அவல் எடுத்துருக்கீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டுக்கு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. காரம் வேணும்னா நீங்கள் வேறு சில்லி பவுடர் குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் வேணாம் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீன் சில்லியே போதும். இல்லைன்னா வரமிளகாக இருந்தால் வரமிளகாக எடுத்துக்கோங்க, நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ பட்டாணியை வந்துட்டு 1 கப் நான் வேக வச்சு வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் அதையும் சேர்த்துக்கோங்க. அதையும் நீங்கள் நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை எடுத்துக்கலாம், கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதில் வந்து நீங்கள் ஸ்பினாச் பசலைக்கீரை கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், அதுவும் ரொம்ப நல்லதுதான், அதுவும் ஃபைபர் கண்டென்ட் இருக்குது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க அவல் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மிக்ஸ் பண்ணியாச்சு. சுவையான ஹெல்த்தியான நம்மளுடைய ரெட் அவல் வந்து ரெடி ஆகிடுச்சு. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி போட்டுக்கலாம். நீங்கள் இதை குழந்தைங்களுக்கு கொடுக்குறதா இருந்தால் நட்ஸ் கூட நிறைய சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் உங்களுக்கு வந்து தக்காளி ஃப்ளேவர் வந்து உங்களுக்கு பிடிக்கும்னா அரை தக்காளி எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் எடுத்துக்கிற அளவை பொறுத்து
இது கொஞ்சம் மாறும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான ரெசிபி ரெடி. இது நைட் டின்னருக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம், மார்னிங்காகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு, லஞ்சுக்கும், பசங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு செஞ்சு கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ ஹெல்த்தியான ஒரு ஒரு டிஷ் ஃப்ரெண்ட்ஸ் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். என்னோடய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.